ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது ஃபர்ஸ்ட் மேட்சை வின் பண்ணிட்டாங்க. அடுத்து சென்னை சேப்பாக்கத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் விளையாடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இனிதையில் தமிழகத்தில் இந்த ஐபிஎல் மேட்ச் ஆனது நடக்கக்கூடாது அப்படின்னும், சென்னையில் விவசாய சங்கங்கள் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிற வரைக்கும் ஐபிஎல் மேட்சை வேற மாநிலத்துக்கு மாற்றி அமைக்கணும் அப்படின்னு நிறைய கோரிக்கைகள் விடுத்திருக்காங்க. இது குறித்து ஐபிஎல் நிர்வாகமானது திட்டமிட்டபடி சென்னை சேப்பாக்கத்துல மேட்ச் நடக்கும் அப்படின்னு ஐபிஎல் தலைவர் ராஜீவ் சுக்லா தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மேட்சை பார்க்க வர ரசிகர்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க. செல்போன், கார் சாவி, கொடிகள் இதெல்லாம் வந்து மைதானத்துக்குள்ள எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னு நிறைய கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க. இந்த ஐபிஎல் மேட்ச் குறித்து நிறைய சினிமா பிரபலங்களும் நிறைய கோரிக்கைகள் விடுத்திருக்காங்க. அந்த வகையில ரஜினிகாந்தும் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, காவிரி மேலாண்மை வாரியத்தை வலியுறுத்தும் வகையில சிஎஸ்கே வீரர்கள் கருப்பு பேட்ஜ் அணிஞ்சு விளையாடணும் அப்படின்னு கோரிக்கை விடுத்திருக்காங்க. இதற்கு சிஎஸ்கே தலைமை நிர்வாகி காசி விஸ்வநாதன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பா வீரர்கள் கருப்பு பேட்ஜ் அணிஞ்சு விளையாட மாட்டாங்க, நாங்க விளையாட்டுல கவனம் செலுத்தணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம், இந்த விளையாட்டுல அரசியலை கலக்க நாங்க விரும்பல அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.